Hello friends, welcome to our channel Learn and Grow. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா குவாலிட்டி அஷூரன்ஸ் வெர்சஸ் குவாலிட்டி கண்ட்ரோல். சோ குவாலிட்டி அஷூரன்ஸ் QA க்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் QC க்கும் உள்ள டிஃபரன்சஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் as per ISO 9001. குவாலிட்டி அஷூரன்ஸ் a part of quality management which focuses on providing confidence that quality requirements will be fulfilled. So quality assurance அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட quality requirements எல்லாமே fulfill ஆகும் அப்படிங்கற ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கிறது தான் நம்ம quality assurance அப்படினு சொல்றோம். Next quality control. A part of quality management which focuses on fulfilling quality requirements. So quality requirements fulfill பண்றது தான் வந்து quality control அப்படினு சொல்றாங்க. Next quality control and quality assurance oda focuses என்னென்ன நம்ம பாத்தறலாம். Quality assurance to prevent occurrences of defect in the process, that is before the product is being manufactured. It is a proactive part of quality management. It focuses on process. Quality assurance oda முக்கிய நோக்கம் என்னன்னா ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய டிஃபெக்டை முன்கூட்டியே தடுக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இதோட கவனம் இதோட நோக்கம் என்னன்னா எப்பவுமே ப்ராசஸ் தான். குவாலிட்டி கண்ட்ரோல் டு ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த டிஃபெக்ட்ஸ் இன் ப்ராடக்ட், தட் இஸ் ஆஃப்டர் த ப்ராடக்ட் இஸ் மேனுஃபேக்சர். இட் இஸ் அ ரியாக்டிவ் பார்ட் ஆஃப் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இட் ஃபோக்கசஸ் ஆன் ப்ராடக்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா ப்ராடக்ட்ல ஏற்படக்கூடிய டிஃபெக்டை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்றது தான் அதோட முக்கிய நோக்கம். இது எப்பவுமே ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி செய்ததுக்கு அப்புறம் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால நம்ம வந்து இந்த டூலை வந்து ரியாக்டிவ் டூல், அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியாக்ஷன் நமக்கு பண்ணுவோம். அதனால குவாலிட்டி கண்ட்ரோல ரியாக்டிவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நோக்கம் இதோட ஃபோக்கஸ் எப்பவுமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ப்ராடக்டை பேஸ் பண்ணி இருக்கும். குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். Quality assurance to improve development and test processes so that defect occurrences can be prevented during development. Quality assurance oda mukkiya nokam development and test process ah improve pandrathu. Appadi nama pannumbodhu automatically development appave defect yerpadrathu nammala thadukka mudiyum. Quality control to identify and correct the defect in product after development and before release. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலோட முக்கிய நோக்கம் என்னன்னா ப்ராடக்டோட டிஃபெக்டை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்றது தான். அது எப்போ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஃப்டர் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜும் நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு முந்தின ஸ்டேஜ், அதாவது டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஸ்க்கு இடைப்பட்ட நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கணும். Quality assurance. Each and every person involved in product development is responsible for QA, CFT or MDT, that is manufacturing, quality, engineering, maintenance, etc. So quality assurance க்கு யார் யாரா ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், ப்ராடக்டோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இன்வால்வ் ஆகிற ஒவ்வொருத்தரும் தான் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன். சிஎஃப்டி அப்படின்றது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம், எம்டிடின்றது மல்டி டிசிப்ளினரி டீம். ஸோ அந்த மல்டி டிசிப்ளினரி டீம் அண்ட் சிஎஃப்டி டீம்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க. மேபி மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி, என்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே தான் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக் டீம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் தி ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் டைமென்ஷன் இன்ஸ்பெக்ஷன் டீம், டெஸ்டிங் டீம், மெட்டலர்ஜிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டீம், எக்ஸெட்ரா. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு வந்து யார் யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா டெஸ்டிங் யார் பண்ணுறாங்களோ, இன்ஸ்பெக்ஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு டீம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, டெஸ்டிங் வந்து ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மெட்டலர்ஜிக்கல் டெஸ்டிங் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து இன்னொரு டீம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆர் ஆடிட், குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேஷன் ஆர் டெஸ்டிங். குவாலிட்டி கண்ட்ரோலும் குவாலிட்டி அஷூரன்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். குவாலிட்டி அஷூரன்ஸ் எஸ்டாப்ளிஷிங் குட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அக்சஸிங் இட்ஸ் அடிக்வசி பை பீரியாடிக் ஆர்டர்ஸ்.
quality control, directing or finding defective parts, correcting or eliminating source of defect. Quality assurance வந்து establish ஆயிருக்க quality management systemத்தை வந்து improve பண்றதுக்கும், அது மட்டும் அல்லாம அதோட adequacy வந்து access பண்றதுக்கு periodic audits பண்றதும் quality assuranceோட வேலை. Quality control அப்படின் பார்க்கும்போது defective partsல இருக்க விஷயத்த நம்ம defective parts find பண்றது மட்டும் அல்லாம அதோட source of defect எங்கன்னு பார்த்துட்டு அதை eliminate பண்றதும் correct பண்றதும் quality controlோட வேலை. இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர் சேனல். ஹாவ் அ நைஸ் டே.